கருவிகளுக்கான விற்பனை விலை தொடர்ந்து நியாயமான விலையில் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும். அதே வேளையில் வரும் நவம்பர் 1 முதல் கோழி இறைச்சிக்கான மானியங்களும் விலை கட்டுப்பாடுகளும் நிறுத்தப்படும் என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது சாபு கூறினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பிரசத்து கட்சியின் வங்கிக் கணக்குகளை முடக்கம் செய்தது. இந்நிலையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் நடவடிக்கையை எதிர்த்து வழக்கு தொடுக்க பிரசத்து கட்சிக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பன்றி இறைச்சி நாசிக்கண்டார் என்ற பெயரில் ஒருவர் உணவக வியாபாரத்தை ஆரம்பித்துள்ளார். சம்பந்தப்பட்ட உணவகம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதே வேளையில் சர்ச்சையும் கூடவே எழுந்துள்ளது. குறிப்பாக நாசிக்கண்டார் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று பிரஸ்மாவின் தலைவர் டத்து ஹஜி ஜவஹர் அலி கூறினார். ஆந்திராவில் நின்று கொண்டிருந்த ரயில் மீது பலாசா எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் முதல் கட்ட தகவலின்படி இந்த விபத்திற்கு மனித தவறு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. முத்துராமலிங்க தேவரின் 116 ஜெயந்தியையொட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவி ஒருவரை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இந்தியாவைச் சேர்ந்த கிளீனர் சின்னையா என்பவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு 16 சிறை 12 சவுக்கடி தண்டனையை வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார். இஸ்ரேல் அப்பாவி காசா மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று வெள்ளை மாளிகை இஸ்ரேலை எச்சரித்துள்ளது. ஹமாஸ் போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பார்க்கும்படி வெள்ளை மாளிகை சொன்னது. முன்னாள் அதிபர் ஹலிமா யாக்கோப்புக்கு சிங்கப்பூரின் ஆக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தின விருது நிகழ்ச்சியில் அவருக்கு அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. தென்கொரிய தலைநகர் சியோலில் ஹலோவீன் கொண்டாட்ட நெரிசல் சம்பவம் நடந்து இன்றோடு ஓராண்டாகிறது. அந்த பேரிடரில் கிட்டத்தட்ட 160 பேர் உயிரிழந்தனர். ஹலோவீன் கூட்ட நெரிசலில் பலியானவர்களுக்கு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சீனாவின் ஹுவாங்ஜோ நகரில் நடைபெற்ற உடற்குடையோருக்கான 4 பாரா ஆசியா விளையாட்டுகள் நேற்று நிறைவுக்கு வந்தன. வெகு அழகான முறையில் வண்ண விளக்கு ஒளிர விழா நிறைவு பெற்றது. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.